நாடு முழுவதும் மே 31 வரை ஊரடங்கை நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கான விதிமுறைகள் மற்றும் வரையறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட 3வது கட்ட லாக்டவுன் இன்றுடன் முடிவடையும் நிலையில் தற்போது லாக்டவுன் நீட்டிக்கப்பட்டு உள்ளது. இந்தியா முழுவதும் 4வது கட்ட லாக்டவுன் புதிய வகையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிய கட்டுப்பாடுகள் தளர்வுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதில் பெரும்பாலான தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விமான போக்குவரத்திற்கான தடை நாடு முழுவதும் தொடரும். 7:00 முதல் காலை 7:00 வரை மக்கள் நடமாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு பகுதிகளில் அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும். 65 மேற்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வீட்டிலேயே தங்கியிருக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. கட்டுப்பாட்டு பகுதிகளில் தீவிர கண்காணிப்பும் மற்றும் வீட்டுக்கு வீடு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். பொது இடங்களில் எச்சில் துப்புவது தண்டனைக்குரிய குற்றமாகும். பொது இடங்களிலும் பணியாற்றும் இடங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயம். மெட்ரோ ரயில்கள் எப்போதும் போல இயங்காது. தங்கும் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகள் செயல்படாது. ஹோட்டல்களில் அமர்ந்து சாப்பிடுவதற்கும் அனுமதி கிடையாது. மால்கள், ஜிம்கள், பார்க் மற்றும் தியேட்டர்களுக்கும் எப்போதும் போல செயல்பட அனுமதி இல்லை. விளையாட்டு நிகழ்ச்சிகள் அது தொடர்பான கூட்டங்களுக்கும் அனுமதி கிடையாது. ஆனால் மக்கள் இல்லாமல் போட்டிகளை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களில் சமூக இடைவெளி அவசியம். 50 மேல் கூடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது இடங்களில் மது மற்றும் புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத நிகழ்வுகளுக்கும் முன்பு இருந்த அதே தடை நீடிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த லாக்டவுனில் கொடுக்கப்பட்ட தளர்வுகளின்படி மாநிலங்கள் ஒத்துழைத்தால் மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்தை மேற்கொள்ளலாம். மாநிலங்கள் ஒத்துழைத்தால் மாநிலங்களே சிவப்பு, பச்சை, ஆரஞ்சு மண்டலங்கள் குறித்த முடிவுகளையும் எடுத்துக் கொள்ளலாம். கட்டுப்பாட்டு பகுதிகளில் அடிப்படை சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அடிப்படை தேவை இல்லாத விஷயங்களுக்கு மக்கள் இங்கே வெளியே வரக்கூடாது. கட்டுப்பாட்டு பகுதிகளில் தீவிரமாக கட்டுப்பாடுகள் தொடரும். முன்பு தடை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கிய சேது செயலியை அலுவலகம் செல்லும் நபர்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். சரக்கு வாகனங்கள் எப்போதும் போல மாநிலங்களுக்கு இடையே செல்ல அனுமதிக்கப்படும் என மத்திய அரசின் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.